மாஸ்டர் செஃப் தமிழில் என்ன மணிகண்டா ஸ்டார் ஆயிட்டன் கேள்விப்பட்டேன் பட்டாசுலாம் வெடிச்சு பயங்கரமா இல்ல இல்ல நான் நீங்க ஏப்ரல் நீயே காசு குத்து பண்ணிடுடா டேய் பட்டர்ஃப்ளை வணங்கும் மாஸ்டர் செஃப் தமிழ் வாரம் தோறும் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30 மணிக்கு உங்கள் சன் டிவியில் அவருக்கு பின்னால இருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியும் அது மட்டும் இல்ல எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும் ஆனா அத நான் இப்ப சொல்ல போறது இல்ல அதெல்லாம் இப்ப எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க சம்பந்தப்பட்டவங்க கிட்ட தான சொல்ல முடியும் நான் எங்க பணத்தை எடுத்துட்டு வந்து ஹாஸ்பிடல்ல கட்டிடுவேனோனு பயந்து போய் நீங்க அடியாளுங்களை வச்சு என்ன தூக்குன விஷயத்தை நான் இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் போட்டு உடைச்சிருந்தா உங்களுக்கு விருது கொடுத்தாங்கல்ல அத்த அந்த விருதை எடுத்துட்டு போயிருப்பாங்க அத பண்ணி உங்க விருதுக்கான கனவு அதுக்கான உங்க காத்திருப்ப நீங்க விருது வாங்கணும்னு மத்தவங்க பண்ண பிரேயர கெடுக்க வேண்டானதா நான் சொல்லல இதெல்லாத்துக்கும் மேல உங்க புள்ள உங்க மேல வச்சிருக்கிற பாசத்துக்காக தான் நான் அத சொல்ல வேண்டானு விட்டுட்டேன் உங்க அளவுக்கு எல்லாம் நான் இறக்கம் இல்லாதவ இல்ல நீங்க அடுத்தவங்க உயிரோட கூட விளையாடுவீங்க ஆனா நான் அடுத்தவங்க உணர்வோட கூட விளையாட மாட்டேன் என்னதான் உங்களுக்கு பிடிக்காதவளா இருந்தாலும் நான் உங்க புள்ள கூட வாழ்றது பிடிக்காதுங்கிறதுக்காக என் அம்மாவோட உயிரோட நீங்க விளையாடி இருக்க கூடாது அது ரொம்ப தப்பத்த ஏய் என்ன நீ உளறிட்டு இருக்க எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்ன எதுக்கு இழுத்து வச்சு பேசிட்டு இருக்க அத்தை உங்க அண்ணன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அவர் சம்பந்தப்பட்டதே உங்களை காப்பாத்ததாங்கிறதும் எனக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சட்டத்துக்கும் மத்தவங்களுக்கும் வேணா சொல்லுங்க என்கிட்ட சொல்லாதீங்க என்னால எல்லாத்தையும் ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும் ஏய் உன்னால முடிஞ்சா நிரூபிச்சு காட்டு சித்தப்பா என்ன அண்ணங்கிறவர் அப்பா மாதிரி தனக்கு அடுத்து பிறந்தவங்களை நல்வழிப்படுத்தணுமே தவிர அவங்க வாழ்க்கைய நாசமாக்குறவங்களா இருக்க கூடாது எனக்கு எனக்கு நீ அட்வைஸ் பண்றியா இனிமே என் விஷயத்துல ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்னு எச்சரிக்கை பண்றேன் அத்தைக்கு ஷீல்டா நீங்களும் உங்களுக்கு ஷீல்டா அத்தையும் இருக்காங்கன்னு ரொம்ப ஆட்டம் போடாதீங்க அந்த ஷீல்ட எப்படி உடைக்கணும்னு எனக்கு தெரியும் அத பண்ணா உங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும் ஜாக்கிரத அதுக்குள்ள நான் உன்னை இல்லாம பண்ணிடுறேன் தூக்கம் வரலையா இல்ல அஞ்சலி தூக்கம் வரல புது இடம் புது மனிதர்கள் தூக்கம் வரது கொஞ்சம் கஷ்டம்தான்க்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீயும் அத்த கூட பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன் நீ அந்த பக்கமா போனியேன்னு உன்ன தேடி வந்தேன் அப்போ நீ பேசிட்டு இருந்த அது ஒரு சின்ன பிரச்சனைக்கா இது சின்ன பிரச்சனையா சொந்த மருமகளை யாராவது கடத்தி வைப்பாங்களா அது எனக்கும் என் அத்தைக்கும் ஒரு சின்ன சவால் அதனாலதான் அவங்க கடத்துற அளவுக்கு போயிட்டாங்க எந்த சவாலா இருந்தா
அதுக்கு கடத்துற அளவுக்கு யாராவது போவாங்களா? ஆரம்பத்துல இருந்தே எனக்கும் அத்தைக்கும் முட்டல் மோதல் தான். அது இன்னும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. நானும் என் மாமியாரும் இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். எனக்கு ஒண்ணுனா அவங்க துடிச்சிருவாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு ஒண்ணுனா நான் அழுதுருவேன். என் ஹஸ்பண்டே சில சமயம் உங்களை பார்த்தா பொறாமையா இருக்குன்னு சொல்லுவாரு. நீங்க சொல்ற மாதிரிதான்க்கா, எனக்கு என் மாமியார் எனக்கு இன்னொரு அம்மாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது எந்த காரணத்தினாலயோ நடக்கல. உன்னோட நல்ல குணத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் உன் மாமியார் உனக்கு அம்மாவா மாறுவாங்க, அது நிச்சயமா நடக்கும். ஒரு மாமியார் மருமகளுக்கு அம்மாவாகும் போது அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். அது வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவமா இருக்கும். வாழ்ந்து முடிக்க அது மட்டுமே போதுமானதா இருக்கும். கற்பனை பண்ணி பாக்குறப்பவே அந்த சந்தோஷம் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. இன்னும் அது நிஜமா நடந்தா எப்படி இருக்கும்? கூடிய சீக்கிரமே அது நடக்கதான் போகுது. நீ வேணா பாரு. நீங்க எப்படிக்கா இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? உன்னோட விட்டு கொடுக்கற குணமும் விடாமுயற்சியும் உனக்கு அது கண்டிப்பா கொண்டு வந்து சேர்க்கும். நல்ல விஷயங்கள் நடக்க கொஞ்சம் காலம் பிடிக்கலாம், ஆனா அது கண்டிப்பா நடக்கும். அப்படி நடக்கிறப்போ உனக்கும் உன் அத்தைக்கும் உருவாகிற பந்தம் கால காலத்துக்கும் பிரிக்க முடியாத பந்தமா இருக்கும். குட் மார்னிங் கா. குட் மார்னிங். என்னக்கா வேணும்? டீ காஃபி ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம். ரூம்குள்ள சும்மா உட்கார்ந்திருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது, அதான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தேன். அக்கா நீங்க எங்க கெஸ்ட், நீங்க இந்த வேலையெல்லாம் பார்க்க கூடாது. நான் கெஸ்டா? நேத்து நைட்டு என்ன ஏதோ சொன்ன அக்கான்லாம் சொன்ன? அக்காதான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இங்க யாருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான். சமையல் வேலையை நீ பாத்துக்கோ, எனக்கு ஏதாவது சின்ன வேலை இருந்தா கூட காய்கறி வெட்டுறது காய்கறி கழுவுறது அந்த மாதிரி ஏதாவது. என்ன அசிஸ்டண்டா சேர்த்துக்கிய? என்னக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க உன் சமையல பத்தி பேசாதவங்க யாருமே இல்லன்னு தெரிஞ்சுகிட்டேன். அதான் உங்ககிட்ட ஏதாவது ஒரு டிஷ் கத்துக்கலான்னு உங்ககிட்ட அசிஸ்டண்டா வேலைக்கு கேக்குறேன். என்னக்கா நீங்க? நான் டீ போடுறது எங்க வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, அப்ப முதல்ல அந்த டீய போட்டு கொடுங்க, நான் எல்லாருக்கும் போய் குடுக்கறேன். வாங்கக்கா. டீ தூள் அங்க இருக்கு.